சிவனே போற்றி என் இறைவா போற்றி போன நிகழ்ச்சியில் மாணிக்க வாஜக சுவாமிகள் கோவில் கட்டினார் குதிரை வாங்க கொடுத்த பணம் ஏன் கோவிலுக்கு போச்சுன்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லை சுவாமி ராமச்சந்திரமூர்த்தியை ராமாயணத்துக்கு வாங்க ஒரு உதாரணத்துக்கு இதிகாச புராணங்களை நாம் எப்படி அனுபவிக்கணுங்கிறது ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டா கைகை ஆச்சா போச்சா அது இல்லை விசேஷம் ராவண சம்ஹாரத்திற்காக வந்தார் அது மட்டும் இல்லை விசேஷம் ராமர் காட்டுக்கு போனது குகனுக்கு அருள் செய்வதற்கு சுக்ரீவனுக்கு அருள் செய்வதற்கு அங்கதனை இளவரசனாக ஏற்றுக்கொள்வதற்கு விபீஷணனுக்கு அருள் புரிவதற்கு ஆச்சனை சொல்லக்கூடிய ஒரு உத்தமமான தெய்வீக மங்கள விக்கிரக வடிவத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக அப்புறமா தான் உங்களுக்கு ராவண சம்காரம் இப்போ தெரியறதா நடுவில் எவ்வளவு பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு நாம அது போல் இங்கு மாணிக்க வாசக சுவாமிகள் குதிரை வாங்க போனார் கோவில் கட்டியாச்சுன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் நடந்த வரலாறு தெரிஞ்சது தான் ஆ இவரை பிடிச்சி மன்னர் சிறச்சாலையில் அடைச்சி அப்புறம் இவரை வைகை நதி அந்த கொதிக்கிற மணல் எண்ணுக்க வச்சு கருங்கல்லாம் ஏற்றி தண்டனை கொடுத்து சிவபெருமானங்க வைகை நதி எங்க இந்த கங்கை அப்படியே பெருக்கெடுத்து ஓட விட்டு ஊரே வெள்ளக்காடாக இருக்குது அது பாட்டில் அடி கரைலாம் எல்லாம் கொண்டு இருக்குது இப்போ அதை கட்டணும் வெள்ளம் வெள்ளம் வடிஞ்சிருக்கு ஆனால் இடிஞ்சு போன கரைகளை கட்ட வேண்டுமே தெரிஞ்ச கதை நுணுக்கத்தை மட்டும் இப்போ நாம் பார்க்க போகிறோம் உடனே முரசம் அடித்து அவரவர்களுக்கு இந்தந்த பகுதி ஒதுக்கி விட்டு இருக்கிறது ஐயா ஐயா உங்கள் வீட்டுக்கு இந்த பகுதி ஒதுக்கியிருக்கு உங்களுக்கு இந்த பகுதி ஒதுக்கியிருக்கு அப்படின்னு அவங்க அவங்களுக்கு தகவல் சொல்லியாச்சு அவரவர்கள் முடிஞ்சவர்கள் காசு கொடுத்து ஆளை வச்சு வேலை வாங்கிக்கிறாங்க முடியாதவர்கள் தாங்களே செய்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டுமே முடியலையே ஒரு பெண்மணி செம்மண செல்வின்னு பேர் ஒரு வயசான பாட்டி பாட்டினால வயசானவள் பம்பு வாண்டான் என்ன முதிய கிழவி செம்மண செல்வி பிட்டு விற்று உண்டு வாழும் பேதையேன் கதறால் இதை பரஞ்சோதி முனிவர் அந்த அம்மா தினந்தோறும் புட்டு அதை சுட்டு அதை எடுத்து புட்டு சுட்டு முடித்த உடனே எப்பா சிவபெருமானே ஆ என்னையா பக்தி இந்த சாதா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம அது படிச்சிட்டோம் இது படிச்சிட்டோம் அந்த நூல் இருந்த ஞான நூல்னு அந்த ஏழை எளிய பாமர மக்களுடைய பக்தின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பக்திக்கு கால் தூசு காண மாட்டோம் நாம் அவர்கள் அங்கேருந்து போகும்போது எப்பா முருகா ஆ என்ன என்ன என்னவா போடா அப்படிங்கிறா பாரு தெய்வம் வந்து வேலைக்காரன வேலை செய்ய அந்த பக்திக்கு இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான பக்தி நிரம்பிய ஏழ்மை நிறைந்த பெண்மணி செம்மண செல்விங்கிற எந்த பிட்டு காரக் கழவி அவள் இன்னைக்கு அவளுக்கு ஒதுக்கிற கருத்தை எப்பா நான் என்ன பண்ணுவேனா எங்கே போவேன் எனக்கு ஆறு இருக்கா ஆறாவது எனக்கு செய்வாங்களா அப்படிங்கிறா அதே நேரத்தில் சிவபெருமான் அந்த வந்ததை பரஸ்வதி முனிவர் எப்படி எழுதி வச்சிருக்காருன்னா பழைய கந்த வேட்டியான் என்னையாது பழைய கழுக்க கந்தை கிழிஞ்சு போன அங்க வஸ்திரம் முன்னோன்னா நன்ன அந்த நுனி இருக்க அது மழுங்கி போயிருக்கிற ஒரு மம்புட்டி நான் கொஞ்சம் நஞ்சு போன கூடை அதாவது அவரை அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட் அவர் என்ன நுணுக்கம் என்ன நுணுக்கம் பக்கத்தில் போக முடியாத நம்ம தமிழ் நூல்களில் அனுபவி அனுபவிக்கணும் வரார் கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ அப்படிங்கிறார் பரஞ்சோதி முனிவர் உடனே இந்த பாட்டி மாலில் அப்பா எனக்கு கரை ஒதுக்கி விட்ருக்காங்க நீ கட்டி கொடுக்குறியான் பாட்டி நீ என்ன கொடுப்ப கூலி கூலி என்ன கொடுப்ப ஆட நான் என்னத்தை கொடுக்க போகிறேன் இந்த புட்டு இருக்குது அதுதான்ப்பா கொஞ்சம் அதுதான் என்னால் கொடுக்க முடியும்னு ஐயோ அப்பா எப்படி ரெண்டாயிரம் ரூபா நோட்டுக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா நோட்டு அப்போ இருந்து தான் உடனே வம்புக்கு வேண்டாம் ஒரு ரூபா நோட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ பாட்டி பசிக்குது உடனே ரெண்டாயிரரூபா நோட்டை அப்படி மடித்து உள்ளே விட்டா என்ன பசியாக போகிறது அதற்கு நான் உணவு பண்டம் வாங்கித்தானே உள்ள தள்ள தானே பசியை அடங்குது ஆமாம் அப்படி காசு கொடுத்து வாங்குறத நீயே எனக்கு சமைச்சி அன்போடு தரேன்ற நான் பாட்டி முதல்ல அதை கொடு வாங்கினா சாப்பிட்டார் மிச்சம் மீதி இருக்குது அதையும் எடுத்து இல்லை அங்கே வேலை செய்கிற இடத்துல எனக்கு உதவும் அப்படின்னு கட்டின்னு போட்டாருங்க சிவபெருமான் அங்கே வந்தது சிவபெருமான் கூலியால் அங்கே போயாச்சு அங்கே மட்டும் வேலை செய்யலை பாட்டியனுடைய பகுதியில் மட்டும் மிச்ச இடத்துல கொண்டு கொட்டி ஒரே விளையாட்டு தகவல் மன்னருக்கு தெரிவிக்கப்படுகின்றது மன்னர் வருகின்றார் கோவம் தாங்கலை இருந்த பிறம்பால் அடிச்சார் உங்களுக்கு தெரிஞ்ச பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைத்தும் வாராது இருப்பது என்ன என்னையா தமிழ் அடிச்சார் பட்ட உடனே கையில் இருந்த கூட மண்ணை அப்படியே அந்த உடப்பில் கொட்டினார் கரைகள் சரியாக போயின வந்த சிவபெருமான் மறைந்தார் சிவபெருமான் திருமேனியில் பட்ட அடி அவ்வளவு ஜீவராசிகள் உடம்பிலும் பட்டன மன்னர் தெரிஞ்சின்றார் ஆகா வந்திருந்தது அந்த பாட்டிக்காக தெய்வமே வந்து படிப்பிருக்கு தெய்வம் நேருக்கு நேராக தன் திருவடிகளை பதித்து இங்கே திருவிளையாடல் நடத்தியும் இதுதான் தெய்வம்னு நான் உணராமல் போயிட்டேனே இப்போ தெரியுதா அவன் அருளாலே அதுதான் பாருங்க நீங்களே சொல்கிறீங்க உங்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம்மா எவ்வளவு பெரிய வாக்கு அதெல்லாம் நான் பாதி முடித்தேன்னு சொல்லிட்டீங்களே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அதான் அவனை தரிசனம் பண்ணால் கூட சரி தெய்வம் நேருக்கு நேராக வரும்மா தெய்வம் மனுஷ ரூபே என்னன்னு அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாருங்கோ அதுக்கு தான் அனுகிரகங்கிறது இந்த அனுகிரகத்தை அடைந்தவர் அந்த பாட்டி தெரியறதா இதில் என்ன நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது தெய்வம் அந்த பாட்டிக்கு உதவி பண்ணியிருக்குன்னா பக்தி மயம் அது மட்டும் இல்லை தெய்வமே அருள் பண்ணுறதுன்னா கூட மனுஷ வடிவத்தில் வந்து உழைப்பை முன்னிறுத்தி வேலை எந்த தெய்வமாக வேணாலும் எடுத்துக்கோங்கோ வேலை செஞ்சு தான் அருள் பண்ணியிருக்கு ஆனால் அந்த சாமி கிட்டே போய் நாம் வேலையே செய்யாமல் சும்மா உட்காண்டு எனக்கு அதை கொடு எனக்கு இதை குடு அப்படி என்ன நியாயம் எனக்கு புரிய மாட்டேங்கிறதே உழைப்பின் பாரா உறுதிகள் உலக தமிழ் அதன் காரணமாகத்தான் இந்த ஞானபூமியில் தெய்வங்களே மனித வடிவில் வந்து உழைப்பின் மேன்மையை உயர்த்தி நமக்கு வழிகாட்டின என்று அற்புதமான ஞான நூல்கள் சொல்கின்றன அந்த பரம்பரில் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோ அப்பரம்பொருள் வழங்கும்